சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள். ஆமாங்க, கண்டிப்பாக தேவை. மக்கள் வந்து குப்பையை பிரித்து கொடுக்காதனால மக்கும் குப்பை மக்காத குப்பை பல வருஷங்களாக நம்ம சொல்லிட்டு வரோம். கவர்மெண்ட் வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் நம்ம வந்து அதை ஒரு சட்டமாக கொண்டு வராதனால அது வந்து கட்டாயப்படுத்தாததுனால நம்ம வந்து நம்ம படித்தவர்கள் மத்தியிலே கூட வந்து அது கரெக்டாக இல்லை. அது வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி கொடுக்கறது இல்லை. ஸோ அப்படி பண்ணி கொடுத்துருந்தா இவ்வளோ வெள்ளலூரில் வந்து இவ்வளோ தேங்கி இருக்காது குப்பை. பிளாஸ்டிக் தனியாக போயிருக்கும், ரப்பர் தனியாக போயிருக்கும், டயர் தனியாக போயிருக்கும், க்ளோத்ஸ் நம்ம ஆடைகள் குப்பையே அங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரிய எவ்வளோ இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தனியாக போயிருக்கும். அப்போ போகாதனால எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கிறதுனால அங்கே வந்து எல்லாம் பிரிக்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு இதாக. ஸோ இது வந்து 1000 டன் ஒரு நாளைக்கு வரும் குப்பையில் வந்து இது சாத்தியமே இல்லை. அப்படி சாத்தியப்படணுன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய டெக்னாலஜி வேணும். நிறையா செக்ரிகேட்டிங் டெக்னாலஜி வேறு எங்கேயுமே இது சோர்ஸ் அங்கே வந்து மிக்ஸ்டு வேஸ்ட்டை செப்பரேட் பண்ணுற டெக்னாலஜி எங்கே இல்லை. மேனுவலாக தான் பண்ணுறோம், விண்ட்ரோஸ் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து எவ்வளோ தீர்க்க முடியும் அப்படிங்கிறது மிகவும் கடினமானது. அதனால் வந்து நம்ம மக்கள் வந்து கண்டிப்பாக அது எந்த வேஸ்ட் எனர்ஜி பிளான்ட் வந்தாலும் கூட செக்ரிகேஷன் அட் சோர்ஸ் வந்து கண்டிப்பாக வேணுங்கிறது முன்சிபல் ரூல்ஸ் 2016 படி அது வந்து சட்டம். ஸோ அதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கிறத கேட்டுக்கிறேங்க. மற்ற நாடுகளில் சைனாவில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து இப்போ நேற்று ஏதோ 600 பிளான்ட்ஸ்க்கு புதுசாக பண்ண போகிறாங்க. ஃப்ரான்ஸில் இருக்குது, எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, கொரியாவில் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் சாத்தியமாகக்கூடியது நமக்கேன் சாத்தியமாகவில்லை அப்படிங்கிறது ஒரு இது. அது வந்து சாத்தியப்படும், நம்மளுக்கும் சாத்தியப்படும். 1000 டன் பிளான்ட்டுக்கு 650 கோடி சுமாராக சொல்லியிருக்காங்க. எனக்கு அடி கரெக்டாக எக்ஸாக்டாக ஒர்க் பண்ணல நம்ம. பட் இது வந்து ஒரு நீண்ட கால தீர்வுக்கு இது வந்து ஒரு அருமையான ஒரு திட்டம். இதை வந்து அரசு கன்சிடர் பண்ணி இது வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு ஆல்ரெடி அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் சின்ன சின்ன பிளான்ட்ஸ்க்கு வந்து அரசு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இப்போ ஈரோடில் கூட ஒரு சின்ன பிளான்ட் போயிட்டுருக்குது. ரெட் தமிழ் டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள்.